எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கோழி ஈரல் வந்து எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அது கோழி ஈரல் வந்து நான் காக்கில் வாங்கினேன். கோழி ஈரலில் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி வெட்டுங்க, துண்டு துண்டாக ஒரு சின்ன சின்ன சைஸாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து கழுவுங்க. எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் போட்டு இது விருதுநேரம் ஆச்சு சமையல் தமிழ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்கிடுங்க. இப்போ நல்லா வந்து வெட்டிட்டு தண்ணியில் வந்து நல்லா முக்கி கழுவிட்டு இப்போ வந்து இப்போ பேனில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு அதில் வந்து அந்த அதில் வந்து அந்த எண்ணெயில் வந்து அதில் அந்த ஈரல போட்டுருங்க. அதில் ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டுருங்க. இந்த தோசைக்கல்ல வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம். இது நல்லா அப்படி சுருளை சுருளை வதக்கி எடுங்க. கேஸ் ஸ்டவ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. அதிலே ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க உடம்பு நல்லா இருந்தால் அவங்களும் சாப்பிட்லாம். இது சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி.